வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மஷ்ரூம் கிரேவி வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபுட்டி வித் வேணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். போடுங்க. வெல்கம் டு ஃபுட்டி வித் வினு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மஷ்ரூம் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன், 4 வெங்காயம், 1/2 கேபேஜி. நம்ம இதில் வந்து கால் துண்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் கால் துண்டு கட் பண்ணி எடுக்க போகிறோம். 1 பாக்கெட் வந்து மஷ்ரூம். ஒரு பவுல் எடுத்துட்டு மஷ்ரூமை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துறோம். 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். பேக்கெட்டில் இருந்தாலும் நம்ம வெண்ணி விட்டு இதை க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ஒரு வாட்டி கூட இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஃபுட் சாப்பரில் நம்ம இதை வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிக நேரம் போட்டு எடுக்க வேண்டாம், லைட்டாக ஒரு கறக்கு கறக்குனா போதும். இந்த பவுலில் தட்டிச்சு வெங்காயம், கேபேஜ் எல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிடலாம். கடாய் வச்சாச்சு. கோகனட் ஆயில் வைக்கும்போது நல்ல டேஸ்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிட்டாலும் போதும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். எல்லாம் போட்டுட்டோம். 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிட்டோம். கடுகு வந்து 1/2 டீஸ்பூன். நல்லா வெடிக்க விட்டுக்கிடுங்க. 3 வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே கேபேஜ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான 1/2 ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் ஆயில் அதிகமாக இதில் இருக்கணும். அப்போதான் இது வேகிற போது நல்லா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகு, இஞ்சி போடு எல்லாம் சேர்ந்தது பேஸ்ட்டு. நல்லா பேஸ்ட்டாக கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கிடுங்க. அப்போ தான் மசாலா இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிடுங்க. 15 நிமிஷம் குக் ஆகட்டும், மூடி விட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு 1 ஏலக்காய் இதில் வந்து இடித்து சேர்த்துக்கிடுங்க. நம்ம முழுசாக போட்டால் மனம் இருக்காது, அதனால் கொஞ்சம் இடித்து இதில் சேர்த்துக்கிடுங்க. மூடி வச்சுருங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் வச்சுருங்க. தக்காளியை வந்து இதில் சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் குக் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுடுங்க. வந்து மல்லித்தூள் போட்டுடுங்க. 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. போகிற வர மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரை டீஸ்பூன் வந்து பெப்பர், 1/2 கேப்சிகம் வந்து முதலே ஆயிலில் போடக்கூடாது, இதில் போட்டு வதக்கிடும். மல்லியில் கொஞ்சம் போட்டு விடுங்க. கடைசியாக போடணும், கொஞ்சம் வச்சுக்கிடுங்க. நல்லா குக் ஆகட்டும். பவுல் எடுத்து விடுங்க. அதில் 1 டீஸ்பூன் வந்து
corn flour மாவு எடுத்துக்கிடுங்க அத கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டை இல்லாம கச்சி ஓபன் பண்ணிரலாம் இந்த corn flour மாவு வந்து நம்ம கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை இதில சேர்த்துறலாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விடுங்க அப்போ உங்களுக்கு தேவையான கிரேவி வந்து இதல கிடைச்சிடும் பாருங்க கொஞ்சம் எரு வர மாதிரி இருக்குல்ல ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிரலாம் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு அப்ப நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாத்திடலாம் மறக்காம Foodie with Vinu channel subscribe பண்ணுங்க like பண்ணுங்க comment பண்ணுங்க share பண்ணுங்க thank you for watching